இன்னைக்கு நம்மளோட சமையல்ல சூப்பரா சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருட்களை வச்சு தேங்காய் இல்லாம நம்ம ஒரு சட்னி செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம். அது வந்து நான் இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். வதக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால. அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை அதை எடுத்துக்கேன். அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா அப்படியேவும் சாப்பிடலாம் இல்ல இந்த மாதிரி தாளிச்சும் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு விடுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் உப்பும் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இந்த சட்னி வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம வதக்கி தான் சட்னி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி வதக்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதோட உடச்சத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ வதக்கி ஆற வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவும் நம்ம ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்துருந்தோம்ல, இப்போ தான் இதோட ஆட் பண்ணுறோம். அப்புறம் இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணலை, இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். வதக்கி ஆற வச்ச அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் ஃபைனலாக உடச்ச கடலை கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வெங்காயத்துலேயும் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த சட்னியை வந்து நீங்கள் இப்படியே வந்து விருப்பப்பட்டீங்கன்னா சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தாளித்து விட்டு அது அப்புறம் கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதக்கியிருந்தோம்ல, அதே கடையில் ஒரு ஸ்பூன் வந்து மறுபடியும் தேங்காய் விட்டு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ எடுத்து வச்ச அந்த கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டு நான் தாளிச்சிட்டேன். அந்த தாளிப்பை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இட்லி தோசைக்கு இல்லை ஆப்பம் எதுனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் இல்லாத நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.